இருக்குருமாமேழில் வேதத்தினுள்ளே உருக்குணர்வாயுணர் வேதத்துள் ஓங்கி வெறுக்குருவாகிய வேதியர் சொல்லும் கருக்குருவாய் நின்று கண்ணனுமாமே. வாழ்க வளமுடன். அடுத்ததாக, இருக்கு உருவாம் எழில் வேதத்தின் உள்ளே உருக்குணர்வாயுணர் வேதத்துள் ஓங்கி வெறுக்குருவாகிய வேதியர் சொல்லும் கருக்குருவாய் நின்ற கண்ணனுமாமே. வாழ்க வளமுடன். இந்த பாடலில் ஒரு மிக அருமையாக பல அற்புதமான விஷயங்கள் இருக்குது. நான் இந்த பாடலை விளக்குவதற்கு முன்னதாக முதல்லிருந்து விளக்காமல் முதல்ல மூன்றாவது வரியை எடுத்துக்கொண்டு விளக்கம் கொடுக்குறேன். மூன்றாவது வரி வரியையும் முதல் வரியையும் எடுத்து விளக்கிட்டு அப்புறம் மற்ற வரிகளை பார்த்துக்கலாம். அப்போ தெளிவாக புரியும் உங்களுக்கு, ஆச்சுங்களா? அடுத்து அதில் வெறுக்குருவாகிய வேதியர் சொல்லும். வெறு உருவாகிய வேதியர் சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதாவது வந்து அதன் ஆழ்ந்த பொருள் உணராமல் வெறும் உருவேற்றி கொண்டு, அப்படி மனசுக்குள் உருவேற்றுதல்னு சொல்லுவாங்க, மனனம் செய்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல வெறு உருவாகிய வேதியர் சொல்லும், மனதிற்குள்ளாக மனனமாக மந்திரங்கள் ஓம் பிள பிள பிளா பிள பிள பிளா பிள பிள பிளான்னு மந்திரங்கள் சொல்லி வேதியர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? சில வேதியர்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதன் அர்த்தம் புரியாமல் மந்திரங்களை மனனம் செய்வதே ஒரு கல்வியாக கொண்டு மனனம் செய்து கொண்டு அதை தொழிலாக மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அதுபோல வெறு உருவாகிய திருமூலர் காலத்திலிருந்தே அது இருக்குது. ஏன்னா அவ்வாறு அவர்கள் மனனம் செய்யாமல் இருந்திருந்தால் நம்முடைய பெரும்பாலான பொக்கிஷமான நூல்கள் மனனத்தினாலதான் கடத்தப்பட்டு வந்திருக்கு. அதுதான் சொல்றாரு. ஆனாலுமே அது மனனம் என்பது அது ஒரு புத்தகத்தை பாதுகாப்பதற்காவதோடு இல்லாமல் அதை வந்து உள்ள ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும்னு தான் இந்த வரியில மிக ஆழமா சொல்லுவார். அதுல பல ரகசியத்தோடு சொல்லியிருப்பார். வெறு உருவாகிய வேதியர் சொல்லும், மனனத்திலிருந்து எடுத்து வேதியர்கள் சொல்லி கொண்டிருக்கும் இருக்குருவாம் எழில் வேதத்தின் உள்ளே. முதல் வரிக்கு வந்தார். இரு உருவாகி இருக்கு இறக்கு, அதாவது வந்து நம் வேதங்கள் முதல் வேதம் என்ன, ரிக் யஜுர் சாம அதர்வன வேதங்கள்னு நம்முடைய பாரம்பரியமா பாரத கலாச்சாரத்துல வர்ற வேதங்கள். அப்போ இருக்கு அப்படின்னா ரிக்வேத முதல் கொண்டு, ரிக்வேதம் முதல் கொண்டு சாம அதர்வன என்னென்ன வேதங்கள் இருக்கிறதோ, என்னென்ன யோகி முனிவர்களால் எழுதப்பட்ட சொல்லப்பட்ட வேத மந்திரங்கள் இருக்கிறதோ, அந்த இருக்கு உருவாம் எழில் வேதத்தில் உள்ளே, அந்த அழகான அந்த வேத மந்திரங்களில், அந்த மந்திரங்களில் உள்ளாக, ஆச்சுங்களா, உருக்குணர்வாய், ஆச்சுங்களா, வேதத்துள் ஓங்கி, அந்த வேதங்களின் உள்ளாக ஓங்கி இருப்பது அந்த ஈசன் தான், ஆச்சுங்களா. அப்போ அந்த உருக்கு உருகி உணரும் போது, ஆச்சுங்களா, ஜஸ்ட் வந்து ஒரு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு மந்திரமா சொல்லாம, நாமே இறைவனாக இருக்கிறோம் அப்படின்னு அதை உணர்ந்து அதை உருகி உணரும் போது அதுக்குள்ள வெளிப்பட்டு நிற்பது, அதில் ஒடுங்கி இருப்பது ஈசனே தான், ஆச்சுங்களா. அப்போ உருக்கு உணர்வாய் அந்த வேதத்துக்குள்ள ஓங்கி இருப்பது அந்த ஈசன் தான். அந்த ஈசனை வந்து அதுதான் அடுத்த வரியில சொல்றாரு அழகா. நான் வந்து முன்னாடியே சொல்லிடுறேன் அந்த வரி படிக்காம, இப்ப அடுத்த வரி படிச்சுட்டு அந்த விளக்கம் சொல்றேன். நாலாவது வரியில கருக்கு உருவாய் நின்ற கண்ணனு மாமி. பாருங்களேன் எப்படி இறைவன் இருக்காரு பார்த்தீங்களா. அந்த உருக்குணர்வாய் உள்ள வேதத்துக்குள்ள ஓங்கி இருக்கிறது யாருன்னா, கருவில் நம்முடைய கருவிற்கு உரு கொடுத்த, ஆச்சுங்களா, கரு நம்முடைய உயிரணுக்கள், நம்முடைய உயிர், நம்முடைய எசன்ஸ், நம்முடைய பேசிக், எல்லா உயிர்களுக்கும் பேசிக்காக இருக்கிறது விதை. நம்முடைய கருவிற்கு உருவாய் நின்ற, நம் கருவிற்குள்ளாக உருவெடுத்து நிற்கும் அந்த ஈசன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், ஆச்சுங்களா, கண்ணனுமாய் உள்ளான், ஆச்சுங்களா. அப்போ அந்த ஈசன் என்ன பண்றாங்க, அந்த வேதங்களுக்கு எல்லாத்துக்கும் உள்ளாக உருகி காணும் போது அங்க இருக்கிறது நம்முடைய கருவிற்கு உயிர் கொடுத்து கருவாகவே மாறி இருக்கின்ற கருக்கு உருவாயுள்ள கண்ணனுமாமே. அந்த கருக்கு உருவாய் இருக்கிற ஈசனம்னு சொல்லியிருக்கலாம், ஆனா அது அந்த நம் கருவிற்கு உருவாய் இருந்து அதை கவனித்து கொண்டிருக்கிறான்ங்கிறதா கண்ணன் அப்படிம்பாங்க இறைவனை. ஏன் கண்ணன்னு சொல்றாங்க, நம்ம என்ன பண்ணாலும் அவன் கவனிச்சிட்டு இருக்கா, ஆச்சுங்களா.
அதுதான் பாருங்களேன் இந்த பாடலை அந்த மந்திரங்கள் சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கறத உள்ளிருந்து கருவிலிருந்து அந்த உருவாகி இறைவன் நமக்குள்ளாகவே இருந்து நாம் நல்லது கெட்டதுகளை கவனிக்கும் போது மந்திரங்கள் சொல்லும் போது நம்மளை கவனிச்சு கொண்டே இருக்கின்றான் பாருங்களேன். இறைவன் எங்கேயும் இல்லை, நமக்குள்ளாக நம் கருவாக இருந்தே கவனிச்சுட்டு இருக்கான்னு எவ்வளவு தெளிவா சொல்றாரு. நான் திரும்ப வரி வரிய படிக்கிறேன், உங்களுக்கு சூப்பரா புரியும். இருக்குருவாம் எழில் வேதத்தின் உள்ளே உருக்குணர்வாயுணர் வேதத்துள் ஓங்கி வெறுக்குருவாகிய வேதியர் சொல்லும் கருக்குருவாய் நின்ற கண்ணனு மாமி. வாழ்க வளமுடன். இருக்குருவாம் எழில் வேதத்தின் உள்ளே உருக்குணர்வாயுணர் வேதத்துள் ஓங்கி வெறுக்குருவாகிய வேதியர் சொல்லும் கருக்குருவாய் நின்று கண்ணனுமாமே.